தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமீன். இன்று ஜூன் மாதம் வியாழக்கிழமை. பிதந்த நாளிலே நாம் ஒரு சிறப்பு கருத்துக்காக ஜெபிக்கின்றோம். பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய கடமைகள் என்ன, நம்முடைய பொறுப்புகள் என்ன என்பதையும் நாம் சிந்தித்து தியானித்து சிறப்பாக பெற்றோராக நமக்காக நம்முடைய குழந்தைகளுக்காக திருப்பாடல் 65:9 உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே வல்லமையே ஏற்புடையதே. நம் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது. இந்த நாளில் ஆண்டவரை போற்றுவோம், புகழ்வோம், நன்றி செலுத்துவோம். குறிப்பாக திருமணம் முடிந்து நம்முடைய குடும்பத்திலே ஒரு புதிய வரவுக்காக எதிர்பார்த்திருந்து கிரியோ நமக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்திருக்கிறார். இந்திய குழந்தைகள் நாளைய தலைவர்கள், இந்த சமுதாயத்தை, இந்த சமுதாயத்திலே மிக முக்கியமான பங்கு வகிப்பவர்கள். இந்த நாளில் நம்முடைய குழந்தை செல்வங்களுக்காக, நம்முடைய பிள்ளைங்களுக்காக நன்றி சொல்வோம். மத்திய நற்செய்தி 5:20-26 இறைவாத்திலே அக்காலத்தில் இயேசு தம் சீடர் நோக்கி கூறியது, மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் வில்லரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதே. கொலை செய்கிற எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதர சகோதரிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரியோ சகோதரனையோ முட்டாளி என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலி என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிப்பீடத்தில் செலுத்த வருகிற பொழுது உங்கள் சகோதர சகோதரி எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டன அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிப்பீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலே அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்களுடைய காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டி செல்லும் போது வழியிலே அவரோடு உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்புக்குள்ளே நம் எல்லோருமே கடவுளுடைய சாயல். எனவே நம் எல்லாரையும் மதித்து மனித மாண்போடு வாழ நாம் முயற்சிப்போம். ரின்சாய் என்கிற துறவியை பார்க்க ஒருவர் வந்தார். வரும் வழியிலே அவருக்கு ஏற்பட்ட கோப அனுபவத்தினால் அவர் வேகமாக தன்னுடைய காலணிகளை கழற்றி கதவரை எரிந்துவிட்டு அந்த ரின்சாய் அந்த துறவி முன்னாடி வந்து உட்கார்ந்து மண்டியிட்டு வணக்கம் செலுத்தினார். அதுக்கு ரின்சாய் அவரிடம், முதலே உன்னுடைய காலணிகளிடமும் கதவிடமும் சென்று மன்னிப்பு கேட்டு வா என்று சொன்னாராம். அதுக்கு வந்தவர், மிகப்பெரிய துறவி இப்படி பகுத்தறிவுக்கு சிறிதும் சம்பந்தம் இல்லாத ஒரு செயலை செய்ய வற்புறுத்துகிறார் நினைத்து, நான் எதற்கு உயிரற்ற ஒரு பொருளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும், இதனால் என்ன பயன், அவை புரிந்து கொள்ளவா போயின்றன என்று எதிர்கேள்வி கேட்டார். அதற்கு அந்த குரு, நீ உன் கோபத்தை அந்த சடப்பொருளிடம் தானே காண்பித்தாய், அவற்றை தானே உதறி எறிந்தாய், அப்போது சடப்பொருள் என்று உனக்கு தெரியவில்லையா, நீ அவற்றிடம் மன்னிப்பு கேட்டுதான் ஆக வேண்டும் என்று அந்த ரின்சா என்ற குருவானவர் சொன்னாராம். அன்புக்குள்ளே இந்த நட்சத்திர வாசகத்திலே கொலைக்கு காரணமான கோபப்படுதலையும் அதற்கு தண்டனை உண்டு என்றும் இயேசு ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அதோடு கோபத்தை எதிர்கொள்ளக்கூடிய மருந்து மன்னிப்பு என்பதையும் இயேசு ஆண்டவர் தெள்ள தெளிவாக இந்திய நற்செய்தி வாசகத்து மூலமாக சுட்டி காட்டுகிறார். இயேசு தன்னுடைய வாழ்விலே எல்லா மக்களையும் எல்லா நேரத்திலையும் அன்பு செய்தார், மன்னித்தார். அவருடைய விளங்கிய இறைமையை கண்டு மதிப்பு மரியாதையும் அளித்தார். யோவான் நற்செய்தி 8:00 வாசிக்கிறோம். அந்த பாவியாகிய அந்த பெண்மணி, விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்மணி, கையுமேயுமாக பிடிபட்டாள் என்று பரிசேயர்களும் சதுசேயர்களும் கொண்டு வந்த பொழுது எல்லாருமே சட்டத்தை முன்னிலைப்படுத்தி அந்த பெண்மணியை பார்த்த பொழுது இயேசு ஆண்டவர் சற்று வித்தியாசமாக மனித நேயத்தோடு, யாரும்
உன்னை தீர்ப்பிடவில்லையா, நானும் தீர்ப்பிடவில்லை என்று சொல்லி மன்னிப்பதை நாம் இயேசு ஆண்டவருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். ஆக இயேசு ஆண்டவர் யார் எந்த நிலையில் வந்தாலும் அவருடைய விளங்கி அந்த இறைமையை கண்டு மதிப்பும் மரியாதை அளித்தார், அன்போடு அவளை அரவணைத்தார், அன்போடு அவளுக்கு அறிவுரை கூறினார் என்று நாம் இயேசு ஆண்டவருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். என்ன, நாம் நம்முடைய வாழ்க்கையில எல்லாருமே கடவுளின் சாயல் என்பதை நாம் உணர்ந்து யாரா இருந்தாலும் சரி அவளை நாம் மனித நேயத்தோடு நாம் அவங்களை வந்து நடத்துவோம். உயிரிட்ட பொருள், உயிருள்ள பொருள், உயிருள்ளவர்கள், மனிதன், இப்படி எந்த ஒரு பாரபட்சம் பார்க்காம நாம் வாழ்கிற வாழ்க்கை சூழல்ல ஒருவர் மற்றவரை மதித்து வாழ்கிற அந்த அருளையும் ஆசிரியை கேட்போம். அன்புக்குரியவளே, இந்த நாளிலே அன்புக்குரியவளே, குழந்தைகள் நமது கண்கள், கண்ணுக்குள் வெளிபோல் இவர்களை பாதுகாப்பும் சூழல்கள் தற்போது உள்ள காலகட்டத்திலே நமக்கு அபாயகரமான ஒரு சில அழைப்புகளை விடுக்கின்றன. குழந்தைகள் முன்னிலையில் பிறரை பற்றி தேவையில்லாமல் விமர்சிக்காதீர்கள், மற்றவங்களை பத்தி தப்பா பேசாதீங்க. சின்ன பிள்ளைங்க பெற்றோரை நம்மிடமிருந்து அதை பிக்கப் பண்ணி அது தங்களுடைய வாழ்க்கையில அவங்க செய்யக்கூடும். உதாரணமாக தீய சொற்களை மற்றவர்களை சுட்டி காட்டி பேசல் கூடாது. காரணம், நாம் பேசுவதை கவனித்து அந்த பிள்ளைகள் பேச பழகி கொள்வார்கள். சிறு குழந்தைகளை கண்டிக்கும் போது வார்த்தைகளை கவனமாக பெற்றோர்களாக நாம் பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள் தரமான படங்களையே பார்ப்பது மிகவும் அவசியமானது. உங்களுடைய குழந்தையுடன் அடுத்த வீட்டு குழந்தையை ஒப்பிட்டு பேசுதலை அறவை தவிர்ப்பது நல்லது. அப்படி பேசினால் நம்முடைய குழந்தைகளுக்கு தாழ்வு மனப்பான்மை அதிகமாக ஏற்பட வாய்ப்புண்டு. அதே போல உங்களுடைய குழந்தைகளை ஆலயத்திற்கு அடிக்கடி அழைத்து செல்லுங்கள், கோவில் காரியங்களிலே ஈடுபடுத்துங்கள். அவரவர் பழக்கத்திற்கு ஏற்ப இறைவனை பற்றி பக்தி வழிபாடுகள், ஆன்மீக முயற்சிகள், ஞான வளர்ச்சி போன்ற அந்த ஆன்மீக காரியங்களிலே ஆன்மீக சிந்தனையை தூண்டக்கூடிய அளவுக்கு ஆர்வத்தை உங்களுடைய சின்ன குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். வளரும் போதே அவளுடைய கவனத்தை அவசியமான செயலிலே நாம் திருப்ப வேண்டும். நல்ல வார்த்தைகளை பேசுவது, பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பது, மதிப்பு கொடுப்பது, தலை வணங்குவது, வணக்கம் செலுத்துவது, விஷ் பண்றது போன்ற இயல்பான நல்ல முறைகளை நம்முடைய குழந்தைகளுக்கு, சின்ன குழந்தைகளுக்கு சொல்லித் தருவது மிக மிக அவசியமானது. எந்த ஒன்றையுமே வலுக்கட்டாயமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு திணிக்கவே கூடாது. சமூகம் பெரியதாக கொண்டாடுவதைத்தான் நாமும் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு விதமான ரசனை இருக்கும். பாட்டு, இசை, வரைதல், டிராயிங், கட்டுரை, பேச்சு, சிந்தனை போன்ற எத்தனையோ திறன்கள் இவர்களுக்குள்ளே புதைக்கப்பட்டிருக்கிறது. இதை பெற்றோர் தான் கண்டெடுக்க வேண்டும். அல்லது குழந்தைகளாகவே அதனுடைய திறமைகளை அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய அளவுக்கு நாம் ஒரு தூண்டுகோலாக இருக்க வேண்டும், ஊந்துகோலாக இருக்க வேண்டும். உடல், மனம், உயிர் சக்தி இவை முழுமையாக வளர்ந்தால் போதும், மற்றவற்றை இயற்கை கவனித்துக் கொள்ளும். எனவே இயற்கை பராமரிப்பிலே அக்கறை கொள்ளவும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நல்ல நட்புகள் வளர உதவி செய்ய வேண்டும். அதே போல பல நல்ல விஷயங்கள் குழந்தைகளை இளம்பருவத்திலே கவனிக்கப்பட்டு விட்டால் அவருடைய எதிர்காலம் எல்லாம் இறைவனுடைய அருளால் நலமாக அமையும் என்ற நம்பிக்கையோடு பெற்றுள்ள நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதிலே நாம் கவனமாக இருப்போம். பெற்றுள்ள நாம் நமக்காக ஜெபிப்போம். நாம் ஒவ்வொருமே கடமை தவறாத நல்ல பொறுப்புணர்வுள்ள பெற்றோர்களாக நாம் வளரவும், நம்முடைய பிள்ளைகளை நல்ல முறையிலே இறை பக்தியோடு ஆண்டோடைய வழியில வளர்த்திருக்கக்கூடிய அந்த அருளையும் ஆசிரியையும் இறைவன் தர இந்த நாளிலே சிறப்பாக பக்தியோடு ஜெபிக்கலாமா? மூவரு கடவுள் உறவின் கடவுள், தந்தை மகன் ஆவியாய் ஐக்கியத்தில் திளைக்கும் கடவுள். இந்த கடவுளின் பிள்ளைகள் பிளவுபட்டு விழலாமா? ஒருவருக்கு புரியும்படி பேசலாமானால் ஒருவர் முன்னிவிட்டே பிரியும்படி பேச வைப்பது நம்முடைய ஆணவமும் அகங்காரமும் கோபமும் தானே. உணர்ச்சி வசப்பட்டு செய்யப்படும் சண்டை சச்சரவுகள், கொலை இவற்றுக்கெல்லாம் மூல காரணம் கோபம்தானே. சமாதானமும் சகிப்புத்தன்மையும் ஞானத்தின் திறவுகோல். நாம் பிறரை மன்னிக்கும் போது கடவுள் நம்மை மன்னிக்கிறார். இது இந்த நாளிலே
அறிவின் அகந்தியால் எழும் கோபத்தை ஆற்றுப்படுத்தி அடக்கி ஆளவும் அமைதி காணவும் இன்றைய நற்செய்தி மூலமாக இயேசு ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். நம்முடைய இருக்கிற கோபத்தை அறிவை அகற்றி ஒரு தெளிவோடு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் பயணிக்கக்கூடிய நிலையை ஆசனை கேட்போம். இது இந்த நாளில் எல்கேஜி ப்ரீகேஜி யூகேஜி படிக்கிற நம்முடைய குழந்தை செல்வங்களை ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க இருக்கிறோம். குழந்தை நாங்க உமக்கு சொந்தம் ஏசப்பா, எங்களுக்கு நீங்க வேணுப்பா. குழந்தைகள நல்ல அறிவு ஞானம் வேணும். அனுதினமும் எமக்கு அருள்வாய். அந்த ஞானத்தை அறிவை அப்பா அம்மா கிட்ட நல்ல மதிப்போடு நான் நடக்கணும். கீழ்ப்படுதல பிள்ளைய நடக்கணும். பெற்றோர்களே, உன்னுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. உன்னுடைய பிள்ளைகள் கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளா, அறிவுல ஞானத்துல சிறந்து விளங்குற பிள்ளைகளா, ஆண்டவருக்கு வந்த பிள்ளைகளா வாழணும் வளரணும். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஒப்பு கொடுத்து அவர்களுக்காக ஜெபிக்கலாமா? குழந்தை இல்லை நல்ல அறிவு நானம் குழந்தை பருவத்தில் நல்ல நானம் அதுதானே எமக்கு பெரும் பாக்கியம். அம்மா அப்பாவுக்கு நல்ல பேரை சேர்த்தானும் அதுதானே எமக்கு பெரும் பாக்கியம். ஆமாண்டவரே, அம்மா அப்பாவுக்கு நல்ல பேரு பெற்றுத்தருவதுதான் ஒரு பெரிய பாக்கியம். எங்க அப்பா அம்மாவுடைய கனவுல நிறைவேற்றணும். பெற்றோர்களே, உடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. உங்களுடைய பிள்ளைங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்க. பல திட்டங்கள் உங்களுடைய குழந்தைங்களுடைய எதிர்காலத்தில் நினைச்சுங்கள் தீட்டிருக்கலாம். ஒப்பு கொடுங்க. ஞானத்தில் வளரணும், அறிவில் வளரணும். ஆண்டவரே ஆசுவதீங்க. இசையா 41:10 வாசிக்கிற மஞ்சாதை, நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதை, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். திருப்பாடல் 63:8, நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன், உமது வழக்கு என்னை இறுக பிடித்துள்ளது. திருப்பாடல் 139:5, எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்திருக்கிறேன், உமது கையால் என்னை பற்றி பிடிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குழந்தை செல்வங்களை தேவன் அவருடைய கையால் பற்றி பிடிக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தால் நிரப்புகிறார். ஆண்டவரே ஆசுவதீங்க, ஆசுவதீங்க, ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க. கைவிட்டாது ஆண்டவரே. என் பிள்ளைகள் ஆசுவதீங்க. ஞானத்தில் அறிவில் வளரணும். ஆசுவதீங்க. இல்லாமல் இறக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசியை வழங்குவாராக.